அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொதுவான வடிவத்தை வரக்கூடிய ஆன்சரை வச்சு நம்ம இது எதால் வகுப்படக்கூடியது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒரு ஈரிலக்க எண்ணையும் இலக்கங்களை பரிமாற்றம் செய்து உருவாகும் புதிய எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் மதிப்பானது எதனால் வகுப்படும்? நல்லா கவனிங்க, எதனால் வகுப்படும்? ஸோ இப்போ இந்த கணக்கை நம்ம ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஈரிலக்க எண் அப்படின்னா என்ன, அதோட பொதுவான வடிவம் என்ன அப்படின்னா இதுதான், 10x + y. இதான் அந்த ஈர, நல்லா நான் வச்சுங்க, ஒரு ஈரிலக்க எண்ணோட பொதுவான வடிவம். இல்லை இது 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம், இப்படி தான். இதான் ஒரு ஈரிலக்க எண். இல்லை இது ஓல்டு நம்பர். இல்லை இலக்கங்களை பரிமாற்றம் செய்யும் போது இலக்கங்கள்லாம் என்னது, இங்கே ஒய்யை இங்கேயும் எக்ஸை இங்கேயும் கொண்டு, அப்போ இதுதான் இலக்கங்கள் பரிமாற்றம் செய்யக்கூடிய புதிய எண், இது நியூ நம்பர். புரியுங்களா? ஒரு ஈரிலக்க எண்ணோட பொதுவான வடிவம் என்னது, 10x + y. அதுக்கப்புறம் இலக்கங்களை பரிமாற்றம் செய்யும் போது அப்படின்னு இலக்கணம் இதுதான், இது 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம். இலக்கங்களை பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா ஒய் இங்கே வந்துடும், எக்ஸ் இங்கே வந்துடும், அதாங்க கொடுத்துருவோம். புரியுங்களா? உருவாகும் புதிய எண்ணையும் கூட்டினால் நம்ம கூட்டுறோம். அப்போ கூட்டினோம் அப்படின்னா இங்கே 10x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ், அப்போ என்னது 11x. இங்கே 10y இருக்குது, இங்கே ஒரு ஒய், அப்போ எவ்வளவு 11. அப்போ இது ரெண்டுத்துலையும் யார் பொதுவாக எடுக்கலாம், 11 பொதுவாக இருக்கா, அப்போ வெளில எடுத்துலாம், 11x + y. கூட்டினால் கிடைக்கும் மதிப்பானது எதனால் வகுப்படும்? பொதுவாக யார் இருக்க, 11. ஸோ அப்போ அந்த நம்பர் எதனால் வகுப்படும், 11ஆல் வகுப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு இந்த கணக்கு. புரியுதுங்களா? என்ன கேட்குறான் அப்படின்னா, ஒரு ஈரிலக்க எண் இருக்குது, அந்த இலக்கங்களை பரிமாற்றம் செய்யும் போது உருவாகக்கூடிய புதிய எண்ணையும் பழைய எண்ணையும் கூட்டினால் கிடைக்கக்கூடிய மதிப்பானது எதனால் வகுப்படும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ எதனால் வகுப்படும் அந்த நம்பரு, வரக்கூடிய மதிப்பானது 11ஆல் வகுப்படும். புரியுதுங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.